அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஊர் தங்கச்சி மட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிஞ்சு சேல்ஸ் டே வந்து கொண்டாடினாங்க. அதாவது வருஷம் வருஷம் வழக்கமாக வந்து இந்த சேல்ஸ் டே வைப்பாங்க. ஸோ நம்ம ஊரில் மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் இந்த சேல்ஸ் டேவும் நடத்தப்படும். ஸோ இந்த சேல்ஸ் டேனா என்ன அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இப்போ நம்ம கோவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கோவிலில் எல்லா ஏரியா மக்களுமே வந்து கோவிலுக்கு வருவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஒரு அன்பிய குழுக்கள் அப்படிங்க மாதிரி வந்து ஒரு குழு இருப்பாங்க. இந்த சேல்ஸ் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு அன்பிய குழுக்களும் தனித்தனியாக வந்து அவங்களோட ஹோம் மேடில் வந்து ஏதாவது கடை போட்டுக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் தயாரிக்கிற பொருள், இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கடை, ஒரு பஜ்ஜி கடை வைக்கலாம், அதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கடை வைக்கலாம், ஒரு சிக்கன் ஷாப் வைக்கலாம், ஒரு ஹோட்டல் மாதிரி, ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி வச்சு ரன் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஈவெண்ட்டாக நடத்துறது தான் வந்து சேல்ஸ் டே. இந்த சேல்ஸ் டேல முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாலோ, ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னாலும், நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுத்துட்டு அதில் வர லாபத்தை கோவிலுக்கு நிதியாக கொடுக்கணும். ஸோ லாபத்தை மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னா கேட்டீங்க, அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை கூட கொடுக்கலாம். ஸோ கோவில் நிதிக்காக தான் வந்து இந்த சேல்ஸ் டே வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்துவாங்க. லாஸ்ட்டாக நம்மளோட சேனலில் நம்ம ஊர் கலரே திருநாள் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு, இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த சேல்ஸ் டே வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது மழை தான். ஸோ ரெண்டு வீடியோ எடுக்கும்போதுமே நமக்கு வந்து மழை வந்து குறுக்கிடலை, அதனால இந்த வீடியோ எடுக்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இந்த சேல்ஸ் டே ஃபங்க்ஷனை மக்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணிக்காங்க அப்படிங்கிற வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். இந்த சேல்ஸ் டே ஃபங்க்ஷன் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நடந்துக்கிருந்துச்சு. அதனால நம்ம வந்து நம்ம சேனலில் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 1 கொடுக்க போகிறேன். இந்த பார்ட் 1 பாத்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாவே தெரிஞ்சிருப்பீங்க. பட் பார்ட் 2 வரப்போற விஷயங்கள் வந்து, நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து பார்ட் 2 கொடுக்க போறேன். அதாவது முக்கியமான காம்படிஷன்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான டாஸ்க் காம்படிஷன்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல வந்து யாரெல்லாம் வரலையோ கண்டிப்பா வந்து அவங்க அடுத்த வீடியோல இருப்பாங்க. ஸோ பார்ட் 1 பாக்குறவங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ட் 2 வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நாளைக்கு அந்த பார்ட் 2 வீடியோ கொடுத்துருவேன். இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நம்ம ஊரில் நடந்த சேல்ஸ் டேயில் என்னென்ன கடையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் ஷாப் இருந்துச்சு, ஒரு குலோப்ஜாம் ஷாப் இருந்துச்சு, ஒரு சுண்டல் ஷாப் இருந்துச்சு, அதே மாதிரி பச்சி கடை இருந்துச்சு, இன்னொன்று பொரோட்டா கடை இருந்துச்சு, பிரியாணி கடை இருந்துச்சு, இந்த மாதிரி பல கடைகள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நோக்கி தான் வந்து மக்கள் வந்து இப்போ வந்து அதை வாங்கி சாப்பிட்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக கூட்டம் கூட்டமாக போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அருமையான பதிவு செய்தும் அருமையாக தயாரித்து இருக்கக்கூடிய வேலையில அருமையாக தயாரித்து வியாபாரம் சூடுபிடிக்கிறது. கம்பம்புள் அழகான ஊட்டச்சத்து மிகுந்த கம்பம்புள்ளை இப்பொழுது வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அம்மா உங்க பெயர் என்ன? நல்லா அவர்கள் இது எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் இந்த ஊற வைத்தீர்கள்? அவர்கள் வியாபார தயாரிப்பை வாழ்த்துக்க வெரி குட். என்னது இந்த சூடான இந்த 65 எந்த நகர் எங்கிருந்து வாங்கினீர்கள் நீங்க? இதை பற்றி வெஸ்ட்கோட் போட்டிங்க பம்பையெல்லாம் பெயர் என்ன? பெயர் வாழ்த்துக்கள். வெரி குட், மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். உங்க பெயர் என்ன? அருமை, நீங்கள் அருமை வேற எந்த நகை? என்ன சார் எல்லாம் இருந்து நீங்கள் என்ன சார் பேசுறீர்கள்? முன்னாடி போ மேடையில
மருத்துவ பணிக்காக 7000 கொடுத்திருக்கிறார்கள். பொறுப்பாளர்களுக்கும் அங்கே இந்த மருத்துவ பணிக்கு தங்களுடைய மனதை அளித்திருக்கிறார்கள். இப்போது வழங்குவார்கள். அருமையான அவர்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் ஒரே நகரிலிருந்து உங்கள் சிறப்பு பங்கேற்பாக இந்த மருத்துவ பணிக்காக வழங்குகிறார்கள். 5000 ரூபாய் இந்த மருத்துவ பணிக்காக சேர்த்து வழியாக பெற்றுக்கொண்ட நண்பர்களை போயிட்டாங்க. ரிசினி போயிட்டாங்க. இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளிலும் எல்லா இறைவனுடைய ஆசை, கடவுளுடைய ஆசை, அந்த ஆசையை நிறைவு செய்வதற்காக எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒவ்வொருவருக்கும் நகர பொறுப்பாளர்களுக்கும் அந்திய பொறுப்பாளர்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த வேலையிலே உங்களை பாராட்டுகிறேன். சிறப்பாக பிள்ளைக்கு பொறி பொறிகளை வாங்கி கொடுத்து பாராட்டுகள். அம்மா தேவராணியம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரை மறந்து ரொம்ப அருமையாக எல்லா போட்டிகளும் பங்கேற்று பரிசுகளை வென்று செல்ல அன்போடு வேண்டுகிறேன். அருமையாக இந்த வேலையிலிருக்கிறது. மேலும் சூடுபிடிக்க சிறப்பாக சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக இந்த வீடியோவை நீங்க எல்லாருமே ஃபுல்லா பாத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு நம்ம அப்லோட் பண்ண போற பார்ட் டூல பாத்தீங்கன்னா சேல்ஸ் டேல நடந்த சேலஞ்சிங் கேம்ஸ் பத்தின ஃபுல் வீடியோ பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது வீடியோ. அதே மாதிரி இந்த வீடியோல மிஸ் ஆன வீடியோல நாளைக்கு வீடியோல கண்டிப்பா இருக்கும். இதுவரை நம்ம சேனல்ல யாரெல்லாம் புதுசா வீடியோ பார்த்துட்டீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கானை தட்டி வச்சு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுங்க. பை பாய்.